ட்ரெண்ட் டிவி தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு மத்திய பிரதேச மனிதர் தனது காதலியை மணந்தார். அதே திருமண விழாவில் அந்த பெண் தனது பெற்றோரால் தேர்வு செய்யப்பட்டார். பெத்துல், ஒரு மத்திய பிரதேச மனிதர் புதன்கிழமை ஒரே மண்டபத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு பெண்களை மணந்தார். மூன்று சடங்குகளுடன் மூன்று குடும்பங்கள் மற்றும் கிராம மக்கள் முன்னிலையில் திருமண விழா நடந்தது. மத்திய பிரதேசத்தின் பெத்துல் நகரைச் சேர்ந்த சந்தீப் யுகே பெத்துல் மாவட்ட தலைமையகத்தில் இருந்து 40 கி.மீ தூரத்தில் கோட்டோங்கி தொகுதிக்குட்பட்ட கெரியா கிராமத்தில் ஒரே விழாவில் இரு பெண்களையும் மணந்தார். யுகே இப்போது இரண்டு பெண்களை மணந்தார். அவரது மணப்பெண்களில் ஒருவர் ஹோஷங்காபாத் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், மற்ற பெண் கோட்டோங்கி தொகுதியின் கோயலாரி கிராமத்தைச் சேர்ந்தவர். அவர் போபாலில் படிக்கும் போது ஹோஷங்காபாத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணுடன் நட்பில் இருந்தார். அவர்களது பழக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த போது யுகேயின் குடும்பத்தினர் அவரது திருமணத்திற்கு விருப்பமான ஒரு பெண்ணை கண்டுபிடித்தனர். இது சர்ச்சைக்கு வழிவகுத்தது. மூன்று குடும்பங்களும் அதை தீர்க்க பஞ்சாயத்தை அணுக முடிவு செய்தன. பெண்கள் இருவரும் யுகேவுடன் சேர்ந்து வாழத் தயாராக இருந்தால் இருவரும் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. பெண்கள் இதற்கு ஒப்புக்கொண்டனர். திருமண விழா கெரியா கிராமத்தில் நடைபெற்றது. இரு மணப்பெண்களுடனும் புனித நெருப்பை சுற்றி சாத் ஃபெராஸ் எடுத்து யுகே திருமணத்தை உறுதிப்படுத்தினார். இந்த மூன்று குடும்பங்களுக்கும் திருமணத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும், அதையே தாங்களே முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் ஜனபாத் பஞ்சாயத்து கோட்டோங்கியின் துணைத் தலைவரும் திருமணத்திற்கு சாட்சியுமான மிஸ்ரிலால் பராட் கூறினார். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு மத்தியில் செயல்பாடுகளை ஒழுங்கமைக்க நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டியது அவசியம். இருப்பினும் கோட்டோங்கி தேசில்தார் மோனிகா விஸ்வகர்மா இந்த திருமணத்திற்கான அனுமதி கோரப்படவில்லை அல்லது வழங்கப்படவில்லை என்று கூறினார். இது குறித்து விசாரிக்க ஒரு அதிகாரி அனுப்பப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.